சார், நீங்கள் டைம் கொடுத்தீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணியோ என்னால் பணத்தை புரட்ட முடியல. இன்னும் 10 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் சார். அதெல்லாம் முடியாது பாலாஜி. ஏற்கனவே 10 நாள் டைம் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அதே சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் பணத்தை கட்டலைன்னா நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். சார் 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 சார், இப்படி சொன்னால் எப்படி சார்? சாரி பாலாஜி. சார் நான் சார் என்னென்ன யாரது ஃபோனில்? ஏன் இப்படி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருக்க? ராஜ்குமார்மா. என்னவா? அவர் கொடுத்த கடு இன்னும் ஒரு வாரத்துல முடிய போதான். பணத்தை கொடுக்கலன்னா லீகல் ஆக்ஷன் எடுப்பேன்னு மிரட்டுறாரு. சரிண்ணே, அதுக்கே நீ வருத்தப்படுற? அதான் கோர்ட்ல தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துடுச்சே. கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு பத்திரம் நம்ம கைக்கு கிடைச்சதும் அதை வித்து அவருக்கு பணத்தை செட்டில் பண்ண போறோம். இல்லம்மா, நம்மளும் அவரை எவ்வளவு வாட்டி டைம் கேட்டிருக்கோம், ஆனா சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கவே இல்லை. அவருக்கு நம்ம மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. சரி, இத்தனை நாள் பொறுத்துட்டு இருந்தவரை இன்னொரு 10 நாள் பொறுத்துட்டு இருக்க முடியாதாமா? அதுக்குள்ள என்ன, நாம அவரை ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடிடுவோமா? நான் எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணி பாத்துட்டோமா, ஆனா அவர் எதுக்கும் ஒத்து வர மாட்டேன்றாரு. இந்த வாட்டி கெடு முடியறதுக்குள்ள நம்ம காசை திருப்பி கட்டலனா நிச்சயமா லீகல் ஆக்ஷன் எடுப்பேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. அந்த ஆளு ரொம்பதான் முறுக்கிக்கிறான். சொத்தை விக்காம 40 லட்சத்துக்கு நாம எங்க போறதா? இதுக்கெல்லாம் ஒரே வழி காஞ்சனாதான். அவகிட்ட ஏது 40 லட்சம்? அவளே ஒரு அண்ணாடங்காட்சி. அந்த அண்ணாடங்காட்சி சொன்னதாலதான் நம்மளுக்கு 3 மாசம் டைம் கிடைச்சது, அதை மறந்துடாத. எனக்கு என்னவோ நம்ம காஞ்சனாவை நேர்ல கூட்டு போய் கேட்டா நிச்சயமா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குமா? மறுபடியும் அவ கால்ல போய் என்ன விழ சொல்றியா? என்னால முடியாதுப்பா. கவிதா, வேற வழியே இல்லம்மா. நீ காஞ்சனா கால்ல எல்லாம் விழ வேணாம். நீ போய் அன்பா பேசினா போதும், அவன் பேச்சு கேப்பா. நான் போலாம், ஆனா போய் கேக்குறதுக்கு சங்கடமா இருக்கு. இல்லம்மா, நீ போய் அவளை கூட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, நம்ம 3 பேரும் போய் ராஜ்குமார் சார டைம் கேட்டா அவர் நிச்சயமா கொடுப்பாரு. போனே, உனக்காக அது தத்ரம் பிடிச்ச கால எல்லாம் என்னால விழ முடியாது. எனக்காக மட்டும் இல்லம்மா, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ராஜ்குமார் சார் லீகல் ஆக்ஷன் எடுத்தா நம்ம 2 பேருக்கும் தானே பிரச்சனை. அதனால ரோஷம் பார்க்காம போய் கூட்டுவாமா? சரி, இதெல்லாம் என்ன நியாயம்? காஞ்சனா, என்ன பண்ணிட்டு இருக்க? சட்டி பானை செஞ்சிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல. ஜோக் பண்றல்ல? எனக்கு எப்பவுமே உன்கிட்ட அன்பா பேசணும்னு தான் ஆசை. எதுக்கு என்ன கிளற? இல்ல, பேசுவது கிளியா இல்ல உள்ள இருக்கிறது குரங்கான்னு டெஸ்ட் பண்ண மனித குரங்கு தான். ஏடி, உனக்கு இந்த மாதிரி மாடுலேஷன்ல கூட பேச தெரியுமா? எப்ப பாரு கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி கத்திக்கிட்டே இருப்ப. இல்லையே, நான் எப்பவும் போலதான் பேசிட்டு இருக்கேன். என்ன சுதி இறங்குது, உனக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா? அண்ணன் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, ஆனா பார்த்து பேச சங்கடப்படுறாரு. ஆமாமா, நான் ஜெயிலுக்கு போனவன் இந்த டாடா பிர்லா ஃபேமிலில இருந்து வந்தவருக்கு சங்கடமா தான் இருக்கும். ஐயோ, இது அந்த சங்கடம் இல்ல, தர்ம சங்கடம். அது எப்படி? தர்மத்துக்கும் உங்களுக்கு தான் எந்த சம்பந்தமும் இல்லையே, இந்த சங்கடத்தை மட்டும் எப்படி சேர்த்துக்கிட்டீங்க? அது இங்கிலீஷ்ல கில்ட்டி கான்ஷியஸ்னு சொல்லுவாங்க, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? குற்ற உணர்ச்சி. அதான் அண்ணன் என்ன அனுப்பி உங்ககிட்ட பேச சொன்னாரு. ஓஹோ, இளவரசர் இந்த புறாவை எனக்கு தூது அனுப்பியிருக்கிறாரோ? சொல்லு. இல்ல, ராஜ்குமார் பணத்தை கொடுக்க சொல்லி ரொம்ப பிரஷர் கொடுக்கறாரு, அதனால அண்ணன் பயப்படுறாரு. நீ வந்து கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்தினா அது ரொம்ப நல்ல. வேணா, ஒரு 10 நாள் கெடு வாங்கி கொடுத்தா போதும். நீ வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பேசி, அதாவது நான் உங்க கூட வந்து மறுபடியும் உங்களுக்கு வாழ்க்கை பிச்சை வாங்கி கொடுக்கணும், அதானே? நீ பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்காக வேண்டாம், அண்ணனுக்காகவும் நம்ம குழந்தை சுவாதிக்காகவும். அட நாயே, இவ்வளவு நாளும் நீங்க ஏன் குழந்தை புண்ணியத்துல தாண்டி பொழைச்சிட்டு இருக்கீங்க? அத முதல்ல புரிஞ்சுக்க. உங்களுக்கா தேவனா நீ என் கால்ல வந்து விழுவேன், நான் அப்படியே மயங்கி போய் உனக்கு வந்து உதவணுமா?
நீ யாரு எப்படிப்பட்ட ஆள் எனக்கு தெரியண்டி. இனம் போன்ற இனம் அல்லார் கேள்மை மகளிர் மனம் போன்று மாறுபடும். என்ன பாக்குற? அதாவது பகையா இருந்துட்டு திடீர்னு நட்பா மாறுறவனோட மனசு ஒரு நிலையில்லாம அடிக்கடி மாறிட்டு இருக்கிற சில பொம்பளைங்களோட மனசு மாதிரின்னு. பொம்பளைங்கன்னா எல்லா பொம்பளைங்களையும் சொல்லலடி, உன்ன மாதிரி கேடு கட்ட பொம்பளைங்களை பத்தி ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. எவ்வளவு கரெக்டா இருக்கு பாரு. நீங்க திருந்திட்டதா நம்பி நான் ஒன்னும் உங்களுக்கு உதவி செய்யல. என் அம்மா அண்ணன் அண்ணி தம்பி எல்லாரையும் பகிச்சுக்கிட்டு உங்களுக்கு சொத்து எழுதி கொடுத்ததோட மட்டும் இல்லாம கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லிருக்கனா? அதுக்கு ஒரே காரணம் என் குழந்தை. அவ உங்களுக்கு போட்ட பிச்சை அத மறந்துடாதீங்க. அதனாலதான் அந்த குழந்தைக்காக அதை என்னடி நாய நீ சொல்றது? எதிரியா இருந்தாலும் என் முன்னாடி வந்து உதவின்னு கேட்டா நான் என் உயிரையும் கொடுப்பேன். இல்லன்னு சொல்லி புறங்கைய காட்டுற ஜாதி நான் இல்ல. போ வர. தேங்க்ஸ். ஏய் நில்லு. எந்த ஒரு விஷயமே ஈஸியா கிடைச்சிட்டா கிடைச்ச விஷயத்துக்கு ஒரு வேல்யூவே இல்லாம போயிடும்ல. கரெக்ட். நான் உனக்கு செய்ய போற உதவிக்கு கொஞ்சமாவது உன் உடம்ப வருத்தி கஷ்டப்பட வேண்டாம். சொல்லு காஞ்சனா, நீ சொல்லி நான் செய்ய மாட்டேனா? அதனால இப்பவே திக்கா சூப்பரா ஸ்ட்ராங்கா ஒரு காபி. எஸ். இதோ பேபி மாவு கொண்டு வர சொல்றேன். ஹலோ, நீ போட்டு கொண்டு வரணும். நானா? நோ ப்ராப்ளம், இதோ கொண்டு வரேன். நல்லா இல்லைன்னா மூஞ்சில ஊத்துருவேன். பரவாயில்லையா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு காஃபி கொண்டு வர இவ்வளவு நேரமா? பொம்பளையாடி நீ, ஒரு சுறுசுறுப்பு வேண்டா, வெக்கமா இல்ல கொண்டா தளி நில்ல. காஃபி அடி இது, காஃபி அடி இது, மனுஷன் குடிப்பானா இத? கர்மம், நீ எல்லாம் ஒரு பொம்பளை, மேக்கப் பண்ணிக்கத்தான் லாய்க்கு. தொட கொட்டி இருக்குல்ல, கடவுள் எதுக்கு பெரிய பெரிய கண்ணை கொடுத்துருக்கான் பாத்து தொட. பின்ன உங்க அப்பா நான் தொடப்ப தொடடி. நல்லா தொட, அடை கொடுக்கமா உட்காந்து தொட. தொட தொட, நல்லா தொட. போலாம் காஞ்சனா. எங்க எங்க வா? ராஜ்குமார் சார் ஆபீஸ்க்கு. லேட்டா போனா அவர் போயிடுவாரு. வா காஞ்சனா போலாம். என்ன காஞ்சனா கிஞ்சனா, மரியாதை இல்லாம பேர் சொல்லிக்கிட்டு. தப்பு 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 தப்பு, வடக்கண்ணா போலாம். கார்ல தானே போறோம்? ஹெலிகாப்டர்ல. நடி நக்கலா? பார்க்கிங் பிளேஸ் இல்லம்மா, இல்லனா அதே வந்திருக்கோம். நீ வா. தொடாத, போ போ, ஏசி ஆன் பண்ண வர. எங்க போடி? கார்ல ஏசி ஆன் பண்ணு, போடி போ. சரி சரி. குட் மார்னிங் சார். வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். உட்காருங்க. என்ன பாலாஜி, பணம் கட்ட வந்திருக்கீங்களா? வக்கீல் சார். சொல்லுங்க சார். இவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ரசீட் கொடுத்துருங்க. சார் சார், நான் பணத்தோட வரல, கோர்ட் கேஸில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஆனால் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு டாக்குமெண்ட்ஸ் எங்கள் கைக்கு வர ஒரு 10-15 நாள் ஆகும். நீங்கள் அடுத்த வாரமே பணத்தை கட்ட சொல்கிறீங்க. தப்பாக சொல்கிறீங்க. 3 மாசம் டைம் கொடுத்துருந்தோம், நீங்கள் கட்டலை. இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்கு, கட்டுங்கன்னு சொல்கிறோம். கரெக்ட் தான் சார், ஆனால் அந்த பத்திரம்லாம் எங்கள் கைக்கு இன்னும் வரல. வந்தவுடனே அந்த இடத்த விற்று உங்கள் பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றோம். அதனால தான் ஒரு 15 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா. சாரி சார், நீங்கள் பணத்தை கட்டினாதான் கோர்ட்டில் பத்திரத்தையே வாங்க முடியும். எல்லாமே உங்களுக்கு விளையாட்ட போச்சு இல்லை? 3 மாசம் டைம் வாங்கி கொடுத்ததே பெரிய விஷயம்.
அதுக்காக நான் எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் நான் உங்களுக்காக செய்யல, மேடம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செஞ்சேன். நீங்க இல்லடா நான் எலிமெண்டரி ஸ்கூல் பையன் மாதிரி இன்னும் 10 நாள் டைம் கேக்குறீங்க. உங்க இஷ்டத்துக்குலாம் கம்பெனி வளைஞ்சு கொடுக்க முடியாது சார். சொன்ன டேட்ல பணத்தை கட்டிடணும், அதுதான் எல்லாருக்குமே சேஃப். சார் நான் என்ன சொல்ல வரேன், நோ மோர் ஆர்கியூமென்ட். நீங்க கேஸ்ல ஜெயிச்சதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், ஆனா அது எங்க கம்பெனிக்கு தேவையில்லாத விஷயம். எப்போ உங்க இடம் எங்களுக்கு வேணானு ஆயிடுச்சோ அப்பவே பணத்தை கட்டிறது தான முறை சார். அது என் பாக்கெட்ல இருந்து கொடுத்த பணம் இல்ல சார், பொறுமையா இருக்கிறதுக்கு. சார் எங்களால நான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். பிரயோஜனம் இல்லையே, உங்களால நான் தானே கம்பெனியில கை கட்டி பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க 3 மாசத்துல பணத்தை கட்டறதா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க இல்லையா? கையெழுத்து போடுறது ஈஸி, அதை கடைப்பிடிக்கிறது கஷ்டம்னு அன்னைக்கே சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க, பணத்தை ரெடி பண்ணிட்டேன் அதனால தான் கையெழுத்து போடுறேன்னு தெம்பா சொன்னீங்க. கரெக்ட் சார் சொன்னேன், ஆனா டேக் ஓவர் தியாகராஜனை முத்திரத்தாள் மோசடியில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அனி நீங்களும் இதெல்லாம் நான் கம்பெனியில சொல்ல முடியாது சார். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாத்துருக்கணும். இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு நான் போன்ல சொன்னேனே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம மேடத்தை கூட்டிட்டு வந்தீங்க? இத பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சார் அவங்க என்ன, சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க கேட்டு நான் முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு என்ன கொண்டு வந்துடாதீங்க. நான் பாலாஜி கிட்ட சொன்னதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது என் முடிவு இல்ல, கம்பெனியோட முடிவு. கொஞ்சம் காஃபி ரொம்ப நல்லா போடுவாங்க, இதை எடுத்துட்டு வரேன். ஆஃபீஸில் உங்கள் மனசு வேதனைப்பட முடியாது, நடந்துக்கிட்டேன். என் நிலைமை அப்படி, அதனால தான் நீங்கள் பேசும்போது குறுக்க பேச முடியாயிடுச்சு. அப்புறம் மனசு கேட்கல, அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. ஐயோ என்ன சார் இது, இதுக்காகவா வந்தீங்க? உங்கள் பொசிஷனை சொன்னீங்க, அதுக்கு நான் எப்படி வருத்தப்பட முடியும்? அவங்க எனக்கு ஒரு கிளையண்ட்டு, அவ்வளோதான். அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிறது வெறும் வியாபாரம் மட்டும்தான். ஆனால் உங்கள் மேலே எனக்கு அளவு கடந்த மதிப்பு மரியாதையும் இருக்கு. தெரியும் சார், நமக்குள்ள இருக்கிறது பரிசுத்தமான மரியாதை கலந்த நட்பு. உங்ககிட்ட நான் இந்த மாதிரி பேச முடியாது ஆயிடுச்சேன்னு எனக்கு வருத்தம். ஐயோ விடுங்க சார், இதை ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? இல்ல மேடம், அவங்களுக்காக நீங்க மறுபடியும் டைம் வாங்கி கொடுத்தாலும் கரெக்டா ஃபாலோ பண்ணி பணத்தை கட்டுற மாதிரி தெரியல. நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சு. ரெண்டாவது இது ஆபீஸ் விஷயம், ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால கூட எதுவும் செய்ய முடியாது. மேல மேல டைம் வாங்கிட்டு இருந்தா கம்பெனியில என்னையே கூட சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. புரியுது சார், அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா பேச வேண்டியதா போச்சு. இதெல்லாம் நீங்க மனசுலயே வச்சுக்கிட்டு தப்பா நினைக்கூடாதுன்னு தான் நேர்லயே வந்து சொல்றேன். ஐயோ என்ன சார் நீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? உங்களால முடியாத நிலைமையில தான் நீங்க அப்படி பேசுனீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிடுங்க. அம்மா வாங்க. வாட்ச்மேன், மேடம் வேலைக்கு வரப்ப காலில் சீக்கிரம் வர சொன்னாங்க. எதுக்கா தெரியலம்மா. சரி வரேன்னு சொல்லுங்க. சரி நான் வரேன்மா. இருங்க, ஏதாவது சாப்பிட்டு போலாம். என்ன அவசரம்? வீட்டுக்கு தானே போறேன், போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி வரையா. ஆ வாங்க. நீங்க எங்களுக்காக எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருக்கீங்க சார், அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த சின்ன விஷயத்துக்காக வருத்தப்படுற அளவுக்கு சராசரி பொம்பளை இல்லனா? அப்படி சொல்ல மேடம், உங்க மனசாந்திக்காக தான். இதனாலெல்லாம் நமக்குள்ள இருக்கிற மதிப்பும் மரியாதையும் நிச்சயமா குறைஞ்சிடாது. தேங்க்யூ மேடம், அப்ப நான் கிளம்புறேன். என் மனசு வருத்தப்படுமே நினைச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். வர மேடம். வாங்க சார். ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமேவதேனாஹ அப்னோதி சர்வம் ஜஜதி.
ஓம் வருணாசனா திரமாக ஓம் வருணமூர்த்த ஜெயநமாக ஓம் பிரசேதிசே நமாக ஓம் சுமுகா திரமாபோம் ஜெகதந்தா திரமாபோம் கபிலா திரமாபோம் கிஜகர்ணகா திரமாபோம் மகாகணபதஜே நமாக நானாவித பரிமளபத்ரபுஷ்பாணிம் சமர்ப்பயாமி தூபம் ஆக்ராபயாமி பிரத்யக்ஷதீபம் சமர்ப்பயாமி இதம்மா எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க யோ வைதாஹம் பிரம்மணோ வேதாம் அமிர்தேனாம் பிரதாம் புரிம் தஸ்மைஹி பிரம்மச பிரம்மாட்ச ஆஜுக்கேர்த்திம் பிரஜாந்ததோஹம் மகாதேவி லக்ஷ்மி பிரஜோதஜாதே யாதேவி சர்வபூதேஷ லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதம் நமத்தஸ்யை நமஸ்தஸ்யை நமத்தஸ்யை நமோ நமாஹ மஹா கௌஜி நமாஹ மஹாலக்ஷ்மி அம்பிகாஜி நமாஹ கௌரி விராஜ சலிலா சதுஷ்பதே சதுஷ்பதே அஷ்டாபதே நவபதே பகோபிஷே சகஸ்ராஹாட்சரா பரமே ஜோமன் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராஜனி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துனானே நாம் அவஜீவன ஹேதுனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது நிறுத்துங்க